ஓம் கம் கணபதயே நமஹ. ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தூர்வா கணபதி விரதம் மற்றும் நாக சதுர்த்தி தினம். இந்த தினத்துல நாம் முத்கல புராணத்திலிருந்து ஸ்ரீ கணேஷ அவதார ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வதால் ஒருவர் செல்வச் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியை பெற முடியும். புத்திர பெயரு வேண்டுபவர்க்கு புத்திர பெயரும் கிடைக்கும். மன அமைதி உண்டாகும். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. இந்த தூர்வா கணபதி விரதம் ஸ்ராவண மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தி தினத்துல கடைபிடிக்கப்படுறது. அனலாசுரனை விழுங்கி தேவர்களை விநாயக பெருமான் காத்தருளிய தினம்தான் இந்த தூர்வா சதுர்த்தி தினம். தூர்வா என்பது அருகம்புல்லை குறிக்கும். அருகம்புல்லால் விநாயகரை வழிபடுவதால் இதற்கு தூர்வா கணபதி விரதம் அப்படின்னு பேரு. அதனால் இன்று அனைவரும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சமர்ப்பித்து வழிபடுவது சிறந்த பலனை தரும். தூ அப்படின்னா தூரத்தில் இருப்பது என்று பொருள். அவம் என்பது அருகில் வரவழைப்பது. விநாயக பெருமான் நம்மிடம் உள்ள அறியாமையை போக்குவார், கஷ்டங்களை துன்பங்களை நீக்குவார். இந்த விரதத்தை கடைபிடிப்போர் நோயற்ற வாழ்வு வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இன்று விநாயக பெருமானை ஒரு மனை மீது கோலமிட்டு அதன் மீது அருகம்புல்லை பரப்பி விநாயகர் விக்கிரகம் வைத்து அருகம்புல் மாலை அணிவித்து வழிபடுவது வழக்கம். இன்று தூர்வா சுக்தம் சொல்லி அருகம்புல்லால் அர்ச்சிக்க எண்ணிய காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுறது. தூர்வா சுக்தம் சொல்ல முடியாதவர்களும் ஓம் கணபதியே நமக தூர்வாம் குராணி சமர்ப்பயாமி என்று சொல்லி அருகம்புல்லை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னாலே எண்ணிய காரியம் கைகூடும். எப்பொழுதெல்லாம் விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பிக்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த ஓம் கணபதியே நமக தூர்வாம் குரோணி சமர்ப்பயாமி என்று சொல்லி சமர்ப்பிக்கலாம். நாம இப்போ ஸ்ரீ கணேஷாவதார ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ கணேஷாவதார ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஆங்கிரச உவாச அனந்தா அவதாராச்ச கணேஷஸ்ய மகாத்மனக நஷக்யதே கதாம் வக்தும் மயா வர்ஷசதைரபி சங்க்ஷேபேண ப்ரவக்ஷ்யாமி முக்கியானாம் முக்கியதாம் கதான் அவதாராம்ஷ தஸ்யாஷ்டௌ விக்யாதான் ப்ரஹ்மதாரகான் வக்ரதுண்டாவதாரஶ்ச தேஹினாம் ப்ரஹ்மதாரகஃ மத்ஸராசுரஹந்தாஸ சிம்ஹவாஹனகஸ்மிருதஃ ஏகதந்தாவதாரோ வை தேஹினாம் ப்ரஹ்மதாரகஃ மதாசுரஸ்ய ஹந்தாஸ ஆகுவாஹனகஸ்மிருதஃ மகோதர இதி க்யாதோ ஞானப்ரஹ்ம ப்ரகாஷகஃ மோகாசுரஸ்ய சத்ருர்வை ஆகுவாஹனகஸ்மிருதஃ கஜானனஸ்ஸ விஜ்ஞேயஃ சாங்கேப்ய சித்திதாயகஃ லோபாசுர ப்ரஹர்த்தா ச மூஷகஃ ப்ரகீர்த்திதஃ லம்போதராவதாரோ வை க்ரோதாசுர நிபர்ஹணஃ ஆகுகஶக்தி ப்ரஹ்மா ஸன் தஸ்ய தாரக உச்யதே விகடோ நாம விக்யாதஃ காமாசுர ப்ரதாஹகஃ மயூரவாகனஶ்சாயம் சௌரமாத்மதரஸ்மிருதஃ விக்னராஜாவதாரஶ்ச சேஷவாகன உச்யதே மமாசுர ப்ரஹந்தாஸ விஷ்ணு ப்ரஹ்மேதி வாசகஃ தூம்ரவர்ணாவதாரஶ்ச அபிமானாசுரநாசகஃ ஆகுவாகனதாம் ப்ராப்தஃ சிவாத்மகஸ்ஸ உச்யதே ஏதேஷ்டௌ தே மயா ப்ரோக்தா கணேஷாம்ஷா விநாயகாஹ ஏஷாம் பஜன மாத்ரேன ஸ்வஸ்வ ப்ரஹ்ம ப்ரதாரகாஹ ஸ்வானந்த வாசகாரீஸ கணேஷான ப்ரகத்யதே ஸ்வானந்தே யோகி பிர்த்ருஷ்டோ ப்ரஹ்மணிநாத்ர சம்சயக தஸ்யாவதார ரூபாஶ்சாஷ்டௌ விக்னஹரணாஸ்மிருதாஹ ஸ்வானந்த பஜனேனைவ லீலாஸ்தத்ர பவந்திஹி மாயா தத்ர ஸ்வயம் லீனா பவிஷ்யதி சுபுத்ரக சம்யோகே மௌன பாவஶ்ச சமாதி
प्राप्य ते जनैः अयोगे गणराजस्य भजने नैव सिद्ध्यति माया भेदमयं ब्रह्म निवृत्तिः प्राप्यते परा योगात्मक गणेशानो ब्रह्मणस्पतिवाचकः तत्र शान्तिः समाख्याता योगरूपा जनैः कृता नाना शांति प्रभेदश्च स्थाने स्थाने प्रकत्यते शांति नाम शांति रूपा सा योग शांति प्रकीर्तिता योगस्य योगता दृष्टा सर्व ब्रह्म सुपुत्रक न योगात् परमं ब्रह्म ब्रह्म भूतेन लभ्यते एतदेव परं गुह्यं कथितं वत्सतेलिकं भजत्वं सर्वभावेन गणेशं ब्रह्मनायकं पुत्रपौत्रादिप्रदं स्तोत्रं इदं शोकविनाशनं धनधान्यसमृद्ध्यादि प्रदं भाविन संशयः धर्मार्थकाममोक्षाणां साधनं ब्रह्मदायकं भक्तिदृढकरं चैव भविष्यति न संशयः इति मुद्गलपुराणान्तर्गतं श्रीगणेशावतारस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः. இந்த கணேஷ அவதார ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் அனைவரும் பாராயணம் செய்து விநாயகப் பெருமானின் அருளால் விக்னங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மகிழ்ச்சியும் அனைத்து வளங்களும் பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.